ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நட்லி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பாடி பில்டரை பத்தி. அதுக்கு முன்னால இந்த வீடியோவை பண்ண சொன்னது அக்மல் ஃபௌசான். அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் பாடி பில்டரை பத்தி ஒரு வீடியோ போட சொன்னான். இந்த வீடியோவை அவனுக்காக டெடிகேட் பண்றேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்க பெயரையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவங்கள பத்தியும் ஒரு வீடியோ போடுறேன். சரி, டாபிக் உள்ள போலாம். நான் பாடி பில்டர்னு சொன்ன உடனே அன்னால்டு ராக்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாடி பில்டர். பொதுவாவே பாடி பில்டர்னா நிறைய சாப்பிடுவாங்க, 8 இல்ல 10 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணுவாங்க அப்படின் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பாடி பில்டர் அப்படி இல்ல. ஏன்னா இவருக்கு சொல்லி கொடுக்கவும் யாரும் இல்ல, மூணு வேளை சாப்பாட்டுக்கும் போராட்டம் தான். இருந்தாலும் அவரு 2 வாட்டி மிஸ்டர் வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தை அடிச்சிருக்காரு. இவரை இந்தியன் சூப்பர் ஹல்க் என்று சொல்லுவாங்க. இவருடைய பெயரு ராஜேந்திரன் மணி, சாரி மிஸ்டர் வேர்ல்ட் சாம்பியன் ராஜேந்திரன் மணி. இன்னைக்கு நம்ம இவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ராஜேந்திரன் மணியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா, இவருடைய தந்தை ஒரு பாக்ஸர். பாக்ஸர்னு சொன்ன உடனே பெருசா அது பார்க்காதீங்க. இவரும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவருக்கு ஒரு அக்கா, 4 தம்பிங்க. வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுட்டாரு. என்னதான் வறுமை இருந்தாலும் சரி, இவர் மனசுக்குள்ள பாடி பில்டர் ஆகணும் கனவு மட்டும் ஜொலித்துட்டு தான் இருந்தது. இதனால இவருடைய 14 வயதுல ஜிம்முக்கு போறாரு. ஆனா 14 வயசு பையன்னா ரொம்ப சின்ன பையனா தானே இருப்பான். அதனால இவரை ஜிம்ல சேர்த்துக்கல. இருந்தாலும் இவரு டெய்லி காலையில ஜிம் வாசல போய் நிப்பாராம். ஒரு வாட்டி இப்படிதான் நிக்கும் போது அங்க இருக்க மாஸ்டர் இவளை கூப்பிட்டு, உனக்கு ஜிம்னா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் அதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரை உள்ள கூப்பிட்டு அங்க இருக்க கண்ணாடிய தொடைக்க சொல்லியிருக்காரு. இவரும் தொடச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலயும் ஜிம்முக்கு போறாரு. இன்னைக்கு அதை விட கடினமா அங்க இருக்க வெயிட்டான பொருள்லாம் தூக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. இவரும் தூக்கி வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலயும் ஜிம்முக்கு போயிருக்காரு. இப்படி அவரு டெய்லியும் ஜிம்முக்கு போறாரு. அங்க அவரை வேலைதான் வாங்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜிம் மாஸ்டரே அவர்கிட்ட வந்து, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கி இருந்தாரு. இன்னைக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. நம்மளும் அப்படிதான், நம்மளுக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க, நம்ம தான் நம்ம வாய்ப்பை உருவாக்கிக்கணும். பின் அவர் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரே சின்ன சின்ன காம்படிஷன்ல போய் கலந்துக்கிறாரு. என்னதான் ஒரு பாடி பில்டர் ஆகும்னு ஆசைப்பட்டாலும் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதுல வறுமையும் இருக்குல்ல. அதனால அந்த குடும்பத்துக்காக இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றாரு. இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் சொன்ன உடனே பெரிய வேலைலாம் இல்ல, ரொம்ப கம்மியான சம்பளத்துல ரொம்ப கஷ்டமான வேலையில தான் ஜாயின் பண்றாரு. இந்த சமயத்திலேயே இவருக்கும் கல்யாணம் ஆகுது. இவரை மகாராஷ்டிரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க அவரு பூனே லூனாவானாஸ் என்ற பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு. அந்த போட்டியில பூனே லூனாவானாஸ் பட்டத்தையும் அடிக்கிறாரு. என்னதான் இவர் பட்டம் அடிச்சாலும் சரி, இவருடைய குடும்பம் வறுமையை தான் சந்திக்குது. ஏன்னா இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அதை தவிர்த்து இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ இவரை நம்பி 2 பசங்க வேற இருக்காங்க. பின் இவரை ராஜஸ்தானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க அவரு ஒரு காம்படிஷனை வேடிக்கை பார்க்க போனாரு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே இவருடைய உடம்ப பார்த்துட்டு இவரையும் கலந்துக்க சொல்றாங்க. அவரும் அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. கலந்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த போட்டியில சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தையும் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை அடிச்ச முதல் தமிழன் இவர் தான். பின் இவருடைய புகழ் டிவி நியூஸ் பேப்பர்னு பரவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, இவர் வேலை பார்த்திருந்த இந்தியன் ஏர் போர்ஸ்லயும் இவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. பின் இந்தியன் ஏர் போர்ஸ் இவர்கிட்ட வந்து இந்தியன் ஏர் போர்ஸ் நடத்துற பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னாங்க. பின் அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. அப்போதைக்கு மிஸ்டர் தமிழ்நாடுவா இருந்தவரை தோக்கடிச்சு இவரு ஏர் போர்ஸோட மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பாடி பில்டர் என்ற பட்டத்தை வெல்றாரு. என்னதான் அவரு இத்தனை பட்டம் அடிச்சாலும் சரி, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நீ நேஷனல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு நேஷனல்ல கலந்துக்கிறாரு, அதுல கோல்டு மெடலே அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, 2 வாட்டி இவரு மிஸ்டர் ஏசியா பட்டத்தையும் அடிச்சிருக்காரு. பாடி பில்டர்னு சொன்னாலே அதிகமா சாப்பிடுவாங்க, அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவரு அது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி கிடைக்கிற டைம்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தன் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு தன் கனவுல இருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்காம 100% ஹார்ட் ஒர்க் போட்டதால தான் இவரு இத்தனை பட்டத்தையும் வெல்ல முடிஞ்சது. இவர் அன்னைக்கே எனக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்ல, எனக்கு மூணு சாப்பாட்டுக்கும் போராட்டம் தான் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு அவரு இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்க முடியாது. நம்ம ஒரு செயலை செய்ய ஆசைப்படுறோம்னா அந்த செயலுக்காக நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே அந்த சின்ன விஷயமே நம்மள வேற லெவல் அச்சீவ் பண்ண வைக்கும். இதுக்குதான் சொல்லுவாங்க, இருக்கிறத வைத்து சிறப்புடன் வாழ்கன்னு. இதுக்கு மிக சிறந்த உதாரணம் மிஸ்டர் வேர்ல்ட் சாம்பியன் ராஜேந்திரன் மணி தான். முயற்சி உடையார் கண்டிப்பா ஒரு நாள் புகழ்ச்சி அடைவார். நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட்.